ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓசப் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக கிருஷ்ணர் சேலை வந்து எப்படி மேக்கப் பண்ணுறது, ஸோ அதுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம வீட்டு குட்டீஸ் வந்து மேக்கப்பு, இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கிருஷ்ணர் சேலை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் முல்லைப்பூ, அதுக்கப்புறம் ரோஸு, சாமந்தி, இது எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் பூ எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலைக்கு நல்லா பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டேன். இந்த சிலை பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ரோகனுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணும்போது வாங்கினதே, இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு அதை வாங்கி. ஸோ இயர்லி வந்து அதுவே வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணிப்போம். நம்ம ஃப்ளவர்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த விளக்கு, பூஜை சாமான் எல்லாத்துக்கும் வந்து பொட்டெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ பொட்டெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பூ வந்து கரெக்டாக நம்ம அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி மாலை மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லைனா வந்து அது கரெக்டாக வராது, அதுக்காக தான். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முடிச்ச மாதிரி கார்னரில் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக மாலை மாதிரி நின்றோம். இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு எப்படி தோணுதோ, மஞ்சள் கலர், ரெட் கலர், அந்த மாதிரி பூ கலர் கலராக போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே வந்து சிலையை லைட்டாக தூக்கிட்டு அதுக்கப்புறமா பூவெல்லாம் வச்சேன், ஏன்னா அது வந்து நம்ம கலையாமல் அதே மாதிரி இருக்கும், வச்ச மாதிரியே இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வைக்கும்போது பூ வந்து கலையாமல் இருக்கும், அதே மாதிரி நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வந்து நம்ம ரோஸ் கொஞ்சம் அப்படியே உதித்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ சிலையோட டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து விளக்குக்கு பூ வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றிக்க வேண்டியதான். எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி பாருங்கள், இப்போ நல்லா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. இங்கே வந்து நான் ரெகுலராக விளக்கேற்றுற பூஜை இது. ஸோ இங்கே சிலை வச்சா எதுவுமே வைக்க முடியாது, அதுக்காக தான் வந்து நான் இது தனியாகவே சிலை வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கேயும் பூ எல்லாமே வச்சு டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் இன்னும் பூ வைக்கவே இல்லை, இதுக்கு இனிமேல் தான் வைக்க போகிறேன். பொட்டு மட்டும் வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் முல்லைப்பூவெல்லாம் நிறையா வாங்கலை, கொஞ்சமாக தான் வாங்கினேன். அதனால் இங்கே வந்து வெறும் சாமந்தி பூ, ரோஸ் இது மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டதெல்லாம் எங்கள் வீட்டு சின்ன குட்டி என்ன பண்ணால் எல்லாம் கலைச்சி கலைச்சி வச்சுட்டான், அதனால தான் எங்கள் கீழே இப்படி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து இங்கே வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட போகிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ரெண்டு பேருக்கும் வந்து மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் மேக்கப் பண்ணுனா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு லாஸ்ட்டாக வந்து எல்லா மேக்கப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக சாமி கும்பிட்டுக்க போகிறேன். ஓகே, அவ்வளோதான், இது வந்து சிம்பிளாக முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து குட்டி பசங்களுக்கு மேக்கப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.